ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் ஃபைசல். ஹேவ் எ குட் டே. இப்போது டிஎன் லெவன்த் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.4 டென்த்து ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஸோ கொஷின் என்ன அப்படின்னா, ரைட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 4 இன் கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்ம். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை வர்க்கங்களின் கூடுதல் கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் ஃபார்மோ, அதாவது ரெண்டு ஸ்கொயர் டேமினுடைய அடிஷனாவோ சப்ட்ராக்ஷனாவோ எழுத சொல்கிறாங்க. ரெண்டு ஸ்கொயர் டேமினுடைய அடிஷனாவோ சப்ட்ராக்ஷனோ எழுத சொல்கிறாங்க. ஓகே, சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ வென் அ கிவன் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 4 இருக்கு இல்லையா, இதை கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் எழுதுறதா இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த எக்ஸ் ஸ்கொயர் வச்சுக்கோங்க, இந்த 5x வச்சுக்கோங்க, இந்த ரெண்டுக்கு தனியாக ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகே, மேலே இப்போ இந்த எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு ரெண்டால் டிவைட் பண்ணுங்க. அந்த நம்பரை மட்டும் பாருங்கள், சரியா? முன்னாட்டுக்கு சைன்லாம் பார்க்க வேண்டாம், அந்த நம்பர் மட்டும் பாருங்கள். நம்பர் வந்து 5. 5 ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா 5/2. டிவைட் பண்ணி ஆன்சர்லாம் கொண்டு வர வேண்டாம், டிவைட் பண்ணிங்கன்னா 5/2. சப்போஸ் 4 இருந்தால் 4/2 சொல்லிக்கலாம். நீங்கள் இங்கே 5 இருக்கிறனால 5/2 வச்சுக்கோங்க. இப்போ இந்த 5/2 ஸ்கொயரை, ஹோல் ஸ்கொயரை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். சரிங்களா, 5/2 த ஹோல் ஸ்கொயரை ஒரு தடவை ஆட் பண்ணுங்கள், அதே 5/2 த ஹோல் ஸ்கொயரை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை 2 டிவைட் பண்ணி அந்த ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள், அதே டைமை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, ப்ளஸ் அந்த 4. இந்த 4 தனியாக இருக்கட்டும். இவன் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுல இந்த முதல் 3 டேம் இருக்கு இல்லையா, இந்த 3 டேம் மட்டும் பாருங்கள். இந்த 3 டேம் எந்த ஃபார்மில் இருக்கும்னா, எக்ஸாக்டாக ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் தான் இருக்கும். இது நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அது ஒரி பண்ணே வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு டேம் வந்து ஏ ஸ்கொயர், லாஸ்ட் டேம் வந்து பி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்லேருந்து நீங்கள் ஏ எக்ஸ் எடுத்துக்கலாம், பி ஸ்கொயர்லேருந்து பி வந்து 5/2 நீங்கள் எடுத்துக்கலாம். நடுவில் ப்ளஸ் போடுறதா மைனஸ் போடுறதா, எக்ஸோட கோஎஃபிஷியன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளஸில் இருந்தால் ப்ளஸ் போடுங்க, எக்ஸோட கோஎஃபிஷியன் மைனஸில் இருந்தால் மைனஸ் போடுங்க. போட்டுட்டு இதை ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு மைனஸ், இந்த மைனஸ் இருக்குல்ல மைனஸ். இப்போ 5 வந்து ஒரு 25/2 வந்து 4 ப்ளஸ் ஒரு 4 இருக்கு. இவ்வளோ விஷயம், சரிங்களா? இப்போ நான் இதை சைடில் தனியாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிட்டுமா, எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள், -25/4 ப்ளஸ் 4 இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா -25 + 16/4. ஓகேங்களா? ஸோ -25 + 16 அப்படிங்கிறப்ப -9/4. அப்போ அடுத்த லைன் அதை எப்படி சொல்லிக்கலாம்னா, எக்ஸ் ப்ளஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர் -9/4. இந்த மொத்த டேமுக்கு பதிலாகவும் -9/4. இந்த 9-ஐ 3² சொல்லலாம், 4-ஐ 2² சொல்லலாம். அப்போ 3² / 2² 3² / 2² 3/2 த ஹோல் ஸ்கொயர் சொல்லிக்கலாமா? ஸோ அப்போ அடுத்த லைன் என்ன செய்கிறோம்னா, எக்ஸ் ப்ளஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர் -3/2 த ஹோல் ஸ்கொயர். இப்படி எழுதிட்டிங்கன்னா இதுதான் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். சம் ஆர் சப்ட்ராக்ஷன் ஆஃப் த ஸ்கொயர் டேர்ம்ஸ், ரெண்டு ஸ்கொயர் டேர்ம்ஸ்னுடைய சம்மாவோ சப்ட்ராக்ஷனாவோ எழுதுறது தான் வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். சரிங்களா? சொல்லி இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.